www.cinemanew.in. கள்ளக்காதலியை கொலை செய்ததை குறித்து இளைஞர் போலீசில் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 19ஆம் தேதி ஓடைக்கரையில் பகுதியில் சடலமாக கிடைத்தார். விசாரணையில் அவர் டி மாஸ்டர் ஏக்பால் மனைவி முமிதா பவி என்பது தெரியவந்தது. இந்நிலையில் முத்தோ பகுதியைச் சேர்ந்த 20 வயதான விக்னேஷ் என்பவர் இந்த வழக்கு தொடர்பாக போலீசில் சரணடைந்தார். அவர் முமிதா பவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் கூறுகையில், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு முமிதா வீட்டில் கட்டட வேலைக்கு சென்றபொழுது அவருடன் விக்னேஷுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இதை அறிந்த ஏக்பால் பலமுறை மனைவியை கண்டித்தும் முமிதா கேட்கவில்லை. மேலும் விக்னேஷிடம் முமிதா பணம் கேட்டு அடிக்கடி தொல்லை கொடுத்துள்ளார். இவர்களின் கள்ளக்காதல் ஊர் முழுவதும் தெரிய வந்துள்ளது. இளம் வயதிலே தனது பெயர் கெட்டுப்போய் விட்டதாலும் முமிதா அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை கொடுப்பதாலும் விக்னேஷ் வெறுப்படைந்துள்ளார். சம்பவத்தன்று போன் மூலம் விக்னேஷை முமிதா அழைத்துள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த விக்னேஷ் முமிதாவை கீழே தள்ளி புடவையால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு அடையாளம் தெரியாமல் இருக்க ஆசிடை முகத்தில் ஊற்றிவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட விக்னேஷை போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.